இந்த இயக்கத்திலே இந்த மேடையிலே எனக்கு முன்பாக பேசிய எல்லோருடைய பேச்சையும் நீங்கள் கேட்டால் அவர்கள் எல்லோரும் அவர்களே 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 இவர்களே என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்து நம்முடைய பாசத்திற்குரிய ப்ரோ ஒருவர் இருக்கிறார். அந்த ப்ரோ சொல்லுகிறார், எனக்கு இந்த அவர்களே இவர்களே என்று பேசுவதெல்லாம் வராது, நான் எல்லோரையும் ப்ரோ என்று அழைப்பேன். அன்பார்ந்த தோழர்களே, அவர்களே இவர்களே என்ற இரண்டு சொற்களுக்குள் ஒரு நூற்றாண்டின் வரலாற்றை புதைத்து வைத்திருக்கிறது திராவிட இயக்கம் என்பதை ஒவ்வொருவரும் உள்வாழ்ந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிட இயக்கத்தின் வருகைக்கு முன்பாக வெறும் 10 வயது பண்ணையாரின் மகன் 40 வயதை சார்ந்த ஒரு மதிக்கத்தக்க நபரை பார்த்து அடே குப்பா என்பான், அடே சுப்பா என்பான். அப்படி இருந்த நிலையை மாற்றி குப்பனுக்கும் சுப்பனுக்கும் மேடை அமைத்து கொடுத்து அவனுக்கு சுயமரியாதை என்ற உணர்வை கொடுத்த இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம் எனும் போது, அந்த ஓர்மையோடு அவர்களே இவர்களே என்று சொல்வது ஏதோ நாகரிகம் கருதி சொல்லக்கூடிய சொல் அல்ல. அந்த சொல்லுக்குள் ஒரு நூற்றாண்டினுடைய சுயமரியாதை வரலாறு புதைந்திருக்கிறது என்பதை எந்த நடிகருக்கும் தெரிந்திருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட நடிகர்கள் கூட்டம் இன்றைக்கு எது திராவிடம் என்பதை அவர்களுக்கெல்லாம் நாம் அழுத்தி சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மக்கள் நலத்திட்டம். இந்த மக்கள் நலத்திட்டம் என்ற இந்த சொற் சேர்க்கைக்கு ஒரு வரலாறு உண்டு. இன்றைக்கு இதையெல்லாம் பேசக்கூடிய அதிமேதாவிகள் இலவச திட்டங்கள் என்று பேசுவார்கள். இலவசம் என்பதற்கு மாற்றாக இந்த மக்கள் நலத்திட்டம் என்ற சொல்லை ஏன் பயன்படுத்தினார்கள்? நோபல் பரிசு பெற்ற பொருளியல் அறிஞர் அமர்த்யா சென் குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்தியாவிலேயே நீங்கள் தமிழ்நாட்டை கல்வியில், சுகாதாரத்தில், மக்களினுடைய வாழ்க்கை மேம்பாட்டில் நீங்கள் ஒப்பிட வேண்டுமென்றால் உலகத்தில் முன்னேறிய நாடுகளுடன் ஒப்பிட வேண்டுமே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுடனும் உங்களால் தமிழ்நாட்டை ஒப்பிட முடியாது என்று சொன்னார் என்றால், அப்படி கல்வியில், சுகாதாரத்தில், மக்களினுடைய வாழ்வியல் மேம்பாட்டில் மக்கள் நல திட்டங்கள் முதன்மை வகிக்கிறது என்பதை வரலாற்றை இருக்கக்கூடிய பெரும்பான்மையோர் உணர்வது கிடையாது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு அதே ப்ரோ ஒரு குட்டி கதை சொல்கிறார். அது என்ன குட்டி கதை என்றால், இருக்கக்கூடிய சிக்கலே இந்த நடிகர்களுக்கு கதை சொல்லும் வழக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த இயக்கம் கதை சொல்லி வளர்ந்த இயக்கம் அல்ல, வரலாற்றை சொல்லி சொல்லி வளர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிடர். அந்த குட்டி கதையை கூட அவர் முழுதாக சொன்னாரா? மறந்து விட்டார். சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல், நான் ஒரு தமிழ் இலக்கியம் படித்த ஒரு தமிழ் ஆய்வாளர், சங்க இலக்கியத்தில் எந்த பாடல், பாடலுடைய எண்ணிக்கை என்ன, பாடியவர் யார், பாடப்பட்டவன் யார், எந்த வரலாறும் தெரியாது. எவனோ ஒருவன் எழுதி கொடுத்ததை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நடிகர்களுக்கு மத்தியிலே தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை படித்து நாங்கள் இன்றைக்கு உரக சொல்கிறோம். அந்த நடிகர் சொல்ல மறந்த அந்த குட்டி கதை இருக்கிறதல்லவா, அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்ல மறந்த கதை என்னவென்றால், சங்க இலக்கியத்தில் புறநானூறு என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது. அந்த புறநானூற்றினுடைய 78வது பாடல் இருக்கிறது. அந்த பாடலினுடைய தலைப்பு மட்டும்தான் அந்த நடிகருக்கு பொருந்தும். அந்த பாடலினுடைய தலைப்பு என்னவென்றால், செருக்கின் அழிவு என்பதுதான் அந்த பாடலினுடைய தலைப்பு. நீங்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை எதிர்த்து நேற்று கட்சி தொடங்கிய நீங்கள் உங்கள் அதை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்ற அந்த செருக்கு இருக்கிறது அல்லவா, அந்த செருக்கை அடித்து ஒழிப்பதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த பாடலில் பாடப்பட்ட அந்த தலைவன் யார்? செருமன்ற பாண்டியன் என்று பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்கிறார். யார் இந்த செருமன்ற பாண்டியன் என்றால், அந்த பாடலில் எதை சொல்லுகிறது என்றால், அந்த பாடலினுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். இந்த பாடல் மிக கச்சிதமாக யாருக்கு பொருந்தும் என்பதை அவருடைய பெயரை சொல்லாமலேயே உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றால், இவன் சிறியவன், இவன் இளையவன் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். வீர கழலை அணிந்த அந்த இளையவன், ஒரு குகைக்குள் புலி படுத்திருக்கிறது, அந்த புலி எழுந்து தன்னுடைய உடம்பை சிலுப்பி அப்படியே போருக்கு போனால் எதிரிலே இருப்பவன் இவன் இளையவன், இவன் சிறியவன், இவனை என்னால் வெல்ல முடியும் என்ற ஆணவத்தோடு நீங்கள் வந்தால் அந்த சாதாரண இளைய வீரன் உங்களை அடித்து துரத்தி புறமுதுகிட்டு ஓட வைப்பான். அப்படி என்றால் இப்படிப்பட்ட அந்த இளைய வீரன் யார்? இதை தனக்கு பொருந்தியதாக ஒரு நடிகர் புரிந்து கொள்கிறார். ஆனால் அந்த இளைய வீரன் யார் என்பதை நான் சொல்லாமலேயே இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும், அப்படிப்பட்ட இளம் தலைவர் யார் என்று. அப்படி என்றால் இன்றைக்கு எது திராவிடம் என்று ஒரு சில மரபணு பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எது திராவிடம்? அன்பார்ந்தவர்களே, இந்தியாவினுடைய அரசியலை ஆட வாசித்தால் உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியலை இரண்டே பகுப்புகளில் நம்மால் பகுத்து பார்க்க முடியும்.
ஒன்று விலக்கல்வாத அரசியல், மற்றொன்று உள்வாங்கும் அரசியல். விலக்கல்வாத அரசியல் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்டால், நான் மட்டும்தான் இந்தியன், மற்றவனெல்லாம் இந்தியாவுக்கு எதிரானவன். நான் மட்டும்தான் தமிழன், மற்றவனெல்லாம் தமிழுக்கு எதிரானவன். நான் மட்டும்தான் இந்து, மற்றவரெல்லாம் எனக்கு எதிரானவர்கள். இது எல்லாமே விலக்கல்வாத அரசியல். ஆனால் உள்வாங்கும் அரசியல் என்பது என்னவென்றால், எல்லோரையும் ஒரு குடையின் கீழ் இழுத்து அதன் வாயிலாக சமத்துவத்தை, சமூக நீதியை சமைப்பக்கூடிய ஒரு அரசியல்தான் உள்வாங்கக்கூடிய அரசியல். எது திராவிடம் என்ற கேள்விக்கு பேரறிஞர் அண்ணா 1962 நாடாளுமன்றத்திலே தாக்குதல் தொடங்குகிறது என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையில் எது திராவிடம், யார் திராவிடன் என்பதற்கான மிகச்சிறந்த விளக்கத்தை அண்ணா நமக்கு கொடுக்கிறார். யார் திராவிடன்? அண்ணா சொல்லுகிறார், திராவிடம் என்பது பிறப்பால் வருவது அல்ல, அது உணர்வால் வருவது என்று சொல்கிறார் அண்ணா. பிறப்பால் ஆரியனாக பிறந்த ஒருவன் தன் மனத்திற்குள் இருக்கக்கூடிய சாதிய அடக்குமுறையை துறந்தறிந்தால் அவன் திராவிடனாகிறான். பிறப்பால் திராவிடனாக இருக்கக்கூடிய ஒருவன் சாதிய மனநிலையை தாங்கிக் கொண்டால் அவன் ஆரியனாகிறான். திராவிடம் என்பது பிறப்பால் வருவதல்ல, உணர்வால் வருவது. உணர்வால் இந்த மண்ணிலே நான் திராவிடன் என்று நினைப்பவன் யார் என்றால், யாரெல்லாம் சமூக நீதியை கேட்கிறானோ, யாரெல்லாம் சமத்துவத்தை கேட்கிறானோ, யாரெல்லாம் சாதியற்ற சமூகத்தை கேட்கிறானோ, அவன் ஒவ்வொருவனும் திராவிடன். இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் திராவிடர்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய குரலை உரக்க சொல்கிறோம் ஒன்றிய அரசிற்கு. மாநில சுயாட்சியின் வாயிலாக சமூக நீதியை, சமத்துவத்தை படைப்பதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். ஆம் தோழர்களே, மாநில சுயாட்சி என்றால் என்ன? நீங்கள் இன்றைக்கு நம்ம எதிர்க்கக்கூடியவர்களுக்கு நாம் எதை பதிலாக கொடுப்பது? நம்முடைய தலைவர்களை பேச சொல்லலாமா, அல்லது நம்முடைய தலைவர்களை பதில் கொடுக்க சொல்லலாமா? மூன்றே மூன்று பொருளை மட்டும் வைத்து நான் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறேன். இன்றைக்கு நம்மை பார்த்து கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கயவர்களுக்கெல்லாம் நாம் மூன்றே மூன்று பொருளை காட்டினால் போதும். அது என்ன மூன்று பொருள் என்றால், ஒன்று ஈரோட்டு தடி, மற்றொன்று காஞ்சியின் கரைபடிந்த சட்டை, மூன்றாவது திருவாரூரின் சமூக நீதி கண்ணாடி. நீங்கள் தலைவர்கள் தேவையில்லை, எங்கள் தலைவர்கள் பயன்படுத்திய குறியீடு போதும் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து ஆதிக்க சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு. இந்த மூன்றே மூன்று குறியீடு போதும் தானே. ஈரோட்டு தடி என்பது சாதியற்ற சமத்துவ சமுதாயத்தை நிறுவுவது. காஞ்சியின் கரை படித்த சட்டை என்றேனே, பேரறிஞர் அண்ணாவின் சட்டையில் மட்டும்தான் கரை இருக்கும் தோழர்களே. அவருடைய தூய அரசியலிலே மாநில சுயாட்சியின் வாயிலாக இன்றைக்கு அதிகார குவிப்பை செய்து கொண்டிருக்கிறதே ஒன்றிய அரசு. அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக அதிகார பரவலாக்கத்தை கேட்டு எங்களுடைய மாநிலத்தை சுயாதீனமாக ஆட்சி செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே வீர முழக்கமிட்டவர் அண்ணா. அந்த அண்ணாவின் வழிவந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அந்த மாநில சுயாட்சியை அன்றைக்கு தேசிய பிரிவினைவாத தடை சட்டம் கொண்டு வந்து நசுக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்த போது அதை அப்படியே மடைமாற்றம் செய்து எண்ணி துணிக கருமம் என்ற நூலிலே அண்ணா தன் கைப்பட எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம். இந்த துணைக்கண்டத்திலே பல மாநிலங்கள் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் கூட்டாட்சியின் வாயிலாக சமூக நீதியில், சமத்துவத்தை நோக்கி நாங்கள் நடைபயணம் செய்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு உலக இந்தியாவை பொறுத்தவரை இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டினுடைய இடம்தான் என்ன? நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளி விவரங்களையும் எடுத்து பாருங்கள். உயர்கல்வியை முடித்து அடுத்து கல்வியை தொடரக்கூடிய எண்ணிக்கையிலே தமிழ்நாட்டினுடைய சதவிகிதம் 39.8%. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சராசரி 21.2%. நீங்கள் நன்றாக கவனியுங்கள். கல்லை வைத்து நம்முடைய தலைவர் ஒன்றை செய்து முடித்தார். கல் என்பதற்கு கல்வி என்று மற்றொரு பொருளும் இருக்கின்றது. கல்லை வைத்தும் கயவர்களை நாம் அடித்து துரத்தினோம். கல்வியிலும் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகம் இருக்கிறது என்றால், கல்வியின் வாயிலாக படித்து படித்து இந்த உலகத்திலே உயர்ந்த சமூகம் நம்முடைய திராவிட சமூகம் என்பதை இந்த திராவிட இனத்தை சார்ந்த ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மருத்துவத்துறையை எடுத்து பாருங்கள். ஒரு நாட்டினுடைய மருத்துவம் மேம்பட்டு இருக்கிறதா என்பதை எதை வைத்து முடிவு செய்வார்கள் என்றால், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை, பெண்களுக்கு மகப்பேறு நடக்கும்போது அந்த சிசு மரணத்தை வைத்து தான் முடிவு செய்வார்கள். இந்த சிசு மரணத்திலே இந்தியாவினுடைய எண்ணிக்கை என்பது 167 இருக்கிறது. 100,000 பெண்களில் 167,000 பெண்களினுடைய சிசு மரணம் அடைகிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய சதவீதம் வெறும் 27 மட்டும்தான். அப்படி என்றால் கல்வியிலே, மருத்துவத்திலே, மக்களினுடைய வாழ்வியல் மேம்பாட்டிலே
இன்றைக்கு தமிழ்நாட்டையே திரும்பி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்பதை வரலாற்றில் நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலும் சுயமரியாதை புதைந்திருக்கிறது தானே. போகிற போக்கில் சொல்கிறார்கள், பெண்களுக்கு என்ன இலவச பயணம் கொடுத்தால் மாறிவிடுமா? அன்பார்ந்தவர்களே, ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பண்பாட்டின் பயணம் என்ற நூலிலே மிகச்சிறப்பாக ஒன்றை சொல்லுவார். மனித இயல்பு என்பது பயணப்படுவது. ஒரு பெண் பயணப்பட்டால் என்ன ஆகும் என்று ஏசி அறையிலே வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு உல்லாசமாக இருக்கிறானே, அவனுக்கு தெரியாது. தன்னுடைய ஒரு நாள் வயிற்று பிழைப்புக்காக இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் பணிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இலவசமாக பேருந்து பயணத்தை அமைத்து கொடுத்ததன் வாயிலாக, பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுத்ததன் வாயிலாக, ஏழை மாணவர்களுக்கு 1000 ரூபாயை தமிழ் புதவன் திட்டத்தின் மூலமாக கொடுத்ததன் வாயிலாக, மாணவிகளுக்கும் 1000 ரூபாயை கொடுத்ததன் வாயிலாக, இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் மாணவிகள் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை வரலாற்றில் நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நம்ம எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கயவர்களை பார்த்து நாம் அவர்களுக்கு எதை நாம் செய்தியாக சொல்வது? நான் ஒரே ஒரு திருக்குறளை அவர்களுக்கெல்லாம் செய்தியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்ன ஒரு திருக்குறள்? ஏனென்றால் நம்ம எதிர்க்கக்கூடிய ஒருவருக்கு சங்க இலக்கியம் என்றால் என்ன என்று தெரியாது, தமிழ் இலக்கியங்கள் என்றால் என்ன என்று தெரியாது, திருக்குறள் என்றால் என்ன என்று தெரியாது. எவனோ ஒருவன் எழுதி கொடுத்ததை அப்படியே மனப்பாடம் செய்துவிட்டு வாந்தி எடுக்க மட்டும்தான் தெரியும். ஆனால் மற்றொருவர் இருக்கிறார், அவர் ஏதோ சங்க இலக்கியத்தையே கரைத்து குடித்தது போல, பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் அரைத்து தினமும் 4 மடக்கு குடிப்பது போல தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று பேசுவார். அவருக்கும் சேர்த்து ஒரே ஒரு திருக்குறளை நம் இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய எல்லோருக்கும் சான்றாக நான் சொல்லுகிறேன். அது என்ன திருக்குறள் என்றால், என்னை முன் நில்லன்மின் தெவ்விர். என்ன? என்னை முன் நில்லன்மின் தெவ்விர், பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர் என்கிறான் வள்ளுவர். அது என்னவென்றால், என் தலைவனை எதிர்த்து நீ நான் அவனை அழித்து விடுவேன் ஒழுத்து விடுவேன் என்று நினைத்தால், அடே மூடா, அப்படியே நேரே பார், அங்கே இருக்கக்கூடிய நடுகர்களை எல்லாம் பார், அவன் எல்லோருமே என்னுடைய தலைவனையும் இயக்கத்தையும் கொள்கையையும் அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்று சபதமிட்டு வந்தான். அவனுக்கு முன்னால் இன்றைக்கு எங்களுடைய இயக்கமும் தலைவரும் வாழ்ந்து இந்த மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் விலக்கல்வாத அரசியலை முற்றுப்புள்ளி வைத்து, உள்வாங்கும் அரசியலை உள்வாங்கி, மாநில சுயாட்சியை, சமூக நீதியை, சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய சமத்துவ சமூகமாக இந்த தமிழ்நாட்டை சமைப்பதற்கு நம்முடைய திராவிட இயக்கம் மட்டும்தான் இன்றைக்கு நம்ம கைகள் இருக்கக்கூடிய ஒரே வழி. அந்த திராவிட இயக்கத்தை நீங்கள் இறுகப்பற்றி கொள்ளுங்கள் தோழர்களே. நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நம்முடைய தலைவரும் நம்முடைய இயக்கமும் உங்களை கரம் பற்றி அடைத்து செல்கிறது. அவர்களின் கரங்களை பிடித்து சமத்துவ சமூகத்தை, சுதந்திர சமத்துவத்தை நோக்கி நாம் நடைபோடுவோம். நாளைய சமூகம் உலகமெங்கும் தமிழ்நாட்டை உலக நாடுகளும் இந்திய நாடுகளும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயம் உருவாகும். இந்தியாவினுடைய வரலாற்றை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி எழுதுவது அல்ல வரலாறு. தெற்கிலே இருக்கக்கூடிய வள்ளுவனின் பார்வையிலிருந்து தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி நாம் எழுதப் போவதுதான் வரலாறு. இனி வரக்கூடிய வரலாற்றை திராவிட இயக்கத்தை சார்ந்த நாம் திராவிட ஓர்மையோடு தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி எழுதுவோம். நாளைய சமூகம் சமூக நீதி சமூகம், சமத்துவ சமூகம், சுதந்திர சமூகம், அதை நிலைநிறுத்துவதற்கு திராவிட இயக்கமே நமக்கு இருக்கும் ஒரே வழி என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.